ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் விஜய் சேதுபதி அவர்கள் பெண்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து கோர்த்து விட முடியுமோ அவ்வளோ வேலைகளை வந்து பார்த்தாரு. ஸோ நேற்று ஆண்களை வந்து விட்டு விளாசினார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரவீந்திரன் என்ன தான் வந்து கண்டென்ட் கொடுத்தாலும் ரவீந்திரன் வந்து நீ ரிவ்யூர் வேலை தான் பார்க்குறீங்க, கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உங்கள் முதுகு பின்னாடி தான் நிறைய பேர் ஒழிஞ்சின்னு இருக்கானுங்க, வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஆட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆண்களை பங்கம் பண்ணார். அருண் ஒரு பக்கம் வந்து நான் பேசலாமா சார், பேசலாமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனையும் வந்து ஒரே போடா போட்டு நீ பேசியா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து நான் சமமான ஹோஸ்ட் அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பெண்கள்கிட்டையும் வந்து அவருடைய சாட்டையை எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தான். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஒரு விஷயம் அமுக்குனி மாதிரி வந்து செஞ்சாங்கல்ல, அந்த விஷயத்த இந்த பாரு நீ பேசுனது இப்போ திரையில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து கோர்த்து விட்டார். ஸோ காலையில் சச்சனாவுடைய ஒரு பிளே வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டு அதில் நமக்கு மாற்றுக்கிறது இருந்துச்சு. ஏன்னா சச்சனா ரவீந்தர் வந்து புடுங்கல தான் வந்து பேசிட்டு தவிர ஓப்பனாக போய் நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. அடுத்து நீங்கள் வந்து கவனிங்களேன், ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெளிவாக வந்துருக்கணும். இந்த சைடில் சச்சனாவை இது பண்ணி விட்டார், பிரேக் பண்ணி விட்டார். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்க்குறப்ப பவித்ரா தான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே பவித்ரா அழகாக வந்து கோர்த்து விடுறாரு. தர்ஷிகா கிட்ட முதல் வந்து கேட்குறாரு, பவித்ரா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, ஓகே எங்கள் திருப்தி ஆண்களை நீ போனதுன்னு சொன்னோடனே எங்களுக்கு ஓகே சார், நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கல அவகிட்ட, நான் வந்து எல்லாம் ஓட்டிங் செலக்ட் பண்ணோம், அடுத்து அவங்க வந்து போனாங்க, போயிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, கரெக்டாக எங்களுக்காக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே அவ்வளோதான் விஜய் சேதுபதிக்கு. அப்படியா, சரி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நாமினேஷன்ஸ் வந்து ஒரு வேளை மேபி அவள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கே ஏமாற்றினாங்க, அவங்க தான் உட்காந்துருந்தாங்களே பெட்டில், லாஸ்ட்டில் ஒரு ஓரமாக ஒரு பெட்டில் வந்து படுத்திருந்தீங்களா தானே அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுருச்சு. ஸோ பவித்ரா மூஞ்சும் வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, ஆக்சுவலாக கேம் அப்படிங்கிறப்ப சேஃபாக விளையாடாதீங்க, என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து அடித்து விளாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இதுதான் ரவீந்தர் உள்ளே போகிறதுலேருந்தே சொல்லிகிட்ருக்காரு, ஏன்டா டேய் எல்லாரும் அடித்து விளாடுங்கடா, சும்மா உட்காந்துட்ருக்காங்கடா. ஏன்னா நேற்று அன்றைக்கி ரவீந்தர் மட்டும் இல்லைனா எப்படிங்க கேம் போவோம், எல்லாரும் உட்காந்து இந்த ஃபன் பண்ணுறது, டாஸ்க் மட்டும் விளாண்டுருக்குது, ரியல் ஃபேக் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரியல் கொடுத்துட்டு ஃபேக் வந்து யாருக்காவது இவன் நம்ம பேசி வச்சிருப்போம்ல, மச்சா நான் அவனை கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துப்பானுங்க. இப்படியே தான் போயிருக்கும் கேமு, சுவாரஸ்யமே இருந்திருக்காது, மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து என்னடா அவன் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரவீந்திர மெயினாக தூக்குனதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி பாய்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. ஸோ அது சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால தான் தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க், ஸோ டாஸ்க் ரவீந்தர் வந்து பண்ண முடியாது அப்படின்றதுனால அது ஒரு விஷயம். அப்புறம் ஹெல்த் கன்சர்ன், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்க போது அப்படியே பவித்ரா கோர்த்து விட்றாரு, பவித்ரா வந்து அப்படியே மூஞ்சே சுருங்கி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்பதற்கு ரொம்ப பாவமாக இருந்தது, அடித்து நொறுக்கிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேலாச்சும் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தாம்மா நடந்துட்டுருக்கு உங்கள் கூட பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி பேசாமல் அன்சிதா நேற்று சொல்லிச்சு பாருங்கள், எனக்கு என்ன டவுட்னா சார் புரியாமல் போய் சண்டை போடுவோம், பேசுவோம், திருப்பி புரியலை அப்போ பேசி புரியாமல் பேசி சண்டை போடுவோம் அப்படின்னுச்சு. அதோட விஜய் சேதுபதி ஒழு கூட்டாப்புல, ஐயா முடியலடா சாமி விட்டுருமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இப்போ இதை கொளுத்தி போட்டிருக்காரா, இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த லெவலில் கேம் ஆட போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு இன்னமும் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு எதுக்கு அவர் சொல்லிட்டு போகிற அடுத்த வாரம் அவன் சொல்லுவார் அப்படின்னு உட்காந்து நின்ன வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான். அடுத்த டூ விஜய் சேதுபதி ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, எந்த ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும், தட் இஸ் பெரிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ரெண்டு குறை இருக்குது அவர்கிட்ட, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் மிச்சவங்க மாதிரி சும்படி வரும்ல, எல்லாருக்கிட்டையும் இருக்குது அனலைசேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அவர்கிட்ட கண்டஸ்டன்ஸை பேச விடணும் முத, ஸோ தட் இஸ் மிஸ்ஸிங். அடுத்து கண்டஸ்டன்ஸ்க்கு உண்டான ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மாற்றிட்டார் அப்படின்னா இந்த ஷோவை விட்டு பிரிச்சிருவார். ஆனால் கண்டஸ்டன்ஸ் தான் பிரிக்கிறதுக்கு மொக்கையான கண்டஸ்டன்ஸாக உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.